So now in exercise 3.10, fourth sum x squared minus 16. So x squared minus 16 can be written as x. 16 is 4 squared. So x plus 4, x minus 4. Then denominator we factorize. Multiply panna plus 2, add panna minus 3. So minus 2 minus 1, minus 2 minus 1 plus 2, minus 2 minus 1 minus 3. So x minus 2, x minus 1. Very simple question only. Then into this 4 is 2 square. So x square minus 2 square na a plus b, then a minus b. Then denominator la 64, you can write it as 4 cube. X cube. 64 is written as 4 cube. 4 into 4 into 4, 64. So this is act upon a cube plus b cube. So once again we write as formula a cube plus b cube equal to a plus b, a square. Inga plus vandha inga enna solirukrom minus. Inga many times I told this. Inga plus vandha inga plus minus podanum. So in the same way here write that x plus 4, then x square. இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ், இந்த ரெண்டு ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணு. நீ நோட்ல போடுறப்ப இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது மல்டிப்ளேஷன் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபோர் ஸ்கொயர் பண்ணா 16. ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு வேண்டியது டைரக்டா அப்படியே 16 எழுதிக்கலாம். தென் இன்ட்டு இப்போ இது இதெல்லாம் முடிஞ்சது, இதெல்லாமே எழுதியது. இப்போ நெக்ஸ்ட் இது x square minus 4x plus 16. ஏன்னா மல்டிப்ளை பண்ணா 16, ஆட் பண்ணா 4 வராது. இந்த பார்த்தோடனே உனக்கு தெரிஞ்சிடணும் இங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் சம்வேர் எல்ஸ் இருக்கும், அது வந்து கண்டிப்பா டினாமினேட்டர்ல கேன்சல் ஆகும். போக உனக்கு இது பிராக்டிஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த தேர்ட் டைம் இங்க இருக்கு, ஃபைனலி கேன்சல். இப்போ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 8, ஆட் பண்ணா மைனஸ் 2. ஸோ மைனஸ் 4 பிளஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 4, பி கேர்ஃபுல் வித் த சைன். எக்ஸ் மைனஸ் 4 ப்ரீவியஸ் கிளாஸ்லயே அந்த சைனை தப்பா எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சர்ஸ் வராமல் போயிடுச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் பிளஸ் 2. ஸோ திஸ் யூ கேன்சர். தென் எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 2, தென் எக்ஸ் பிளஸ் 4, x plus 4, x minus 2, x minus 2, where are the factors of that? That's all. So final answer, x minus 4 by x minus 1. Now itself we check the answer. X minus 4, which one? Fourth sum, isn't it? So in fourth sum, the final answer is one by x minus 1. It is coming 1 by x minus 1. So x plus 4, x minus 4, x minus 2 by x minus 1, x plus 2, x minus 2, x plus 4, x square minus 4, x plus 16, x minus 4, x plus 2. So 1 by x plus 1, which one is answer? Here x minus 1. இங்க இருக்கு பாரு x minus 4, x minus 4 இருக்கு, அதை நம்ம கவனிக்கலாம். So the final answer is 1 by x minus 1. Cancel பண்றப்ப எல்லா terms விட்டு போதான்னு பார்க்கணும். இந்த ஒரு x minus 4, இங்க x minus 4 இருந்திருக்கு, அதை நம்ம கவனிக்கல. So 1 by x minus 1. That's what I told you. Whenever you finish the problem, kindly check with the book answer. So this one is correct. Then next step, this one has to show multiplication. So multiply pannamna enna pannom plus 3, add panna plus 2, multiply panna plus 3, add panna plus 2. So inga 3, 1. கொஸ்டின் கரெக்டா எழுதிக்கிறோமா?
3x square plus 2x minus 1. Minus 1. So, அதான் பார்த்தா வரலையே அர்த்தம். இங்க மைனஸ் 1 வருது. சோ க்வெஸ்சன் எழுதுறதுக்கும் ரொம்ப கேப்டா இருக்கணும். சோ இந்த இடத்துல மைனஸ் 3. க்வெஸ்சன் 3x square plus 2x minus 1. சோ ஓகே. சோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3 ஆட் பண்ணா பிளஸ் 2. சோ பிளஸ் 3 மைனஸ் 1 கரெக்ட். பிளஸ் 3 மைனஸ் 1 பிளஸ் 2 இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2. சோ நம்ம கவனமா பார்க்க வேண்டியது என்ன, இங்க பக்கத்துல நம்பர் வருது. மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ இங்க எக்ஸ்பிரைட் பக்கத்துல 1னா யூ ஜஸ்ட் லீவ் இட், பட் அதர் தேன் 1 மீன்ஸ் யூ ரைட் த கோஎஃபிஷியன்ட் 3. சோ இங்க 3x 3x இதுல மிஸ்டேக் ஆனா ஹோல் சம் ராங் ஆயிடும். சோ இது கேன்சல் ஆயிடுச்சு. இது அப்புறமா எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் இது இருக்கணும் மைனஸ் 4. சோ நெக்ஸ்ட் 1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 4, ஆட் பண்ணா மைனஸ் 3. சோ மைனஸ் 4 பிளஸ் 1, மைனஸ் 4 பிளஸ் 1 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 4 பை போட்டுக்க. இங்க அதர் தேன் 1 2 இருக்கு. சோ ஜஸ்ட் ரைட்டிங் 2x 2 1 டைம் 2 டைம் அப்புறமா அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா இங்க 1 இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2, ஆட் பண்ணா மைனஸ் 1. சோ மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா இது வரும். இங்க நோ நம்பர் அட்டர். சோ சிம்பிள் யூ ரைட் எஸ். தென் திஸ் 1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6, ஆட் பண்ணா பிளஸ் 5. சோ வாட் இஸ் கெட் மைனஸ் பிளஸ் 6 மைனஸ் 1 தான். பிளஸ் 6 மைனஸ் 1 மைனஸ் 6 இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6. ஆட் பண்ற செப்பரேட் பண்றப்போ பிளஸ் 6 மைனஸ் 1 பிளஸ் 5 பை கேபிடல் யூ சி இங்க நம்பர் இருக்கு. சோ ப்ளீஸ் ரைட் இட் 3x ஹியர் ஆல்சோ 3x 3 1 டைம் 2 டைம் பிளஸ் 6 மைனஸ் 1 பிளஸ் 5 இருக்கணும். சோ இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுறப்போ கொஞ்சம் கேபிடலா எடுத்து இங்க டபுள் பிராக்கெட் இங்கேயும் டபுள் பிராக்கெட் இங்கேயும் இப்ப இங்க எது எழுதணும், இங்க எக்ஸ் இருக்கு இங்க பிளஸ் 1 இருக்கு. சோ எக்ஸ் பிளஸ் 1 தென் 3x மைனஸ் 1 3x மைனஸ் 1 பி கேர்ஃபுல் அபவுட் த சைன் தென் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 எடுத்து எழுதுறப்பவே கவனமா எழுதிடலாம். இல்லாட்டி பின்னால எல்லாம் அழைச்சிட்டு திரும்ப ஆன்சர் எங்க இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எக்ஸ் மைனஸ் 2 2x பிளஸ் 1 நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 தென் எக்ஸ் பிளஸ் 1 எல்லாம் இங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கலாம். இதெல்லாம் தனித்தனியா வேணா இப்படி தனியா போட்டுருக்கு. ஓகே சோ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1 நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 தென் 3x மைனஸ் 1 சோ 3x மைனஸ் 1 இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 3x மைனஸ் 1 3x மைனஸ் 1 சோ ஃபைனலா 2x பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 ரிப்ளேஸ் இட்ஸ் ஆன்சர். சோ 2x பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 கரெக்ட் வெரி குட். சோ திஸ் ஆல்சோ கரெக்ட். சோ திஸ் வில் கம் அண்டர் 5 மார்க் ஒன்லி நாட் 2 மார்க். சோ சிம்பிளி ஆர் பிராக்டிசிங் ஆர் கேன்சல் இட் அண்ட் ரைட் த ரிமைனிங் டேர்ம்ஸ். ஆல் திஸ் ஆர் வெரி சிம்பிள் க்வெஸ்சன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு பிராக்டிசேஷன் ஏற்கனவே தெரிஞ்சதே தான். சோ ரிப்பீட்டடா இது போட்டு இருந்த க்வெஸ்சன் 5 மார்க்ல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ இட். தேங்க்யூ அண்டர்.